Hi viewers, welcome to V4U Media Channel. நான் உங்கள் கணேஷ் அண்ட் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 16, 1947 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸ் அவர்களோட தயாரிப்பில் என்எஸ் பொன்குமார் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக், ரேவதி சர்மா, புகழ் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஆகஸ்ட் 16, 1947. இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தில் ராபர்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷர் இருக்கார். இவர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஒரு முக்கியமான மூளையாக இருந்து செயல்படுறாரு. அதுக்கப்புறமா செங்காடு அப்படின்ற கிராமத்துக்கு அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த செங்காடு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து நிறைய விளையுது. இந்த பருத்தியை இன்னும் குவாலிட்டியான பருத்தியாக மாற்றுறதுக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை வாங்க வைக்கிறாரு அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 15 அப்போ வந்து சுதந்திரம் கிடைச்சிருது. ஸோ இந்த சுதந்திரம் கிடைச்ச விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சுதந்திரம் கிடைச்ச விஷயத்தை மறைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அவங்க வந்து காலம் முழுக்க வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்வாங்க அப்படின்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து அவர் போட ட்ரை பண்ணுறாரு. ஸோ கடைசியில் அவர் நினைச்ச மாதிரியே இந்த அக்ரிமெண்ட் போடுறாரா, அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களுக்கு வந்து எப்படி சுதந்திரம் கிடைச்ச விஷயம் தெரியுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பிகினிங்லேயே இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு நமக்கு வந்து கிளியராக மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. பிகினிங்கில் கௌதம் கார்த்திக் அவரோட கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் ஊரில் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க ஒரு நபராக இருக்காரு. அண்ட் இவர் கூட வந்து புகழ் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே வந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் அப்படின்ற அந்த பிரிட்டிஷருக்கு ஜஸ்டின் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை. அதுக்கப்புறமா இந்த ஜஸ்டின் என்ற அந்த பிரிட்டிஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்து ரேப் பண்ணிடுறாரு. இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமான வில்லனிஸ்டா இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான மைண்ட் செட் வந்து படத்தில் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க வந்து சூசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டப்படுறாரு கௌதம் கார்த்திக். ஸோ அந்த இடத்துல தான் வந்து ரேவதி சர்மா அவர்களை சின்ன வயசில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இனிஷியலாக சாப்பாடு கொடுத்து ரொம்பவே உதவியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதம் கார்த்திக் அவர்களும் வந்து அவங்க இருக்க வீட்டிலே போய் வேலை செய்கிறாரு. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தாராக இருக்கார். ஈவன் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க பொண்ணு வந்து இறந்து போயிட்டுருதா வந்து சொல்லிடுறாரு. கௌதம் கார்த்திக் வந்து இனிஷியலாக வந்து ரேவதி சர்மாவை லவ் பண்ணுறாரு. பட் ரேவதி சர்மா அவரை லவ் பண்ணல. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க அந்த இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ், அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி லவ் சீன்ஸ், அதுக்கப்புறமா கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு வந்து ரேவதி சர்மா லவ் பண்ணல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவுடனே அவருடைய ஏக்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எமோட் பண்ணி நடிச்சிருந்தாரு கௌதம் கார்த்திக் அவர்கள். படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. அந்த செங்காடு கிராமத்துக்கு போட்ட செட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த ஜமீன் வீட்டில் இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த மாளிகை, இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகான ஒரு செட் போட்டு நமக்கு படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்காக வந்து நிறைய கெட்டப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த கெட்டப்ஸுமே வந்து இந்த படத்தோட அந்த எசன்ஸ்க்கு வந்து ரொம்பவே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கௌதம் கார்த்திக், அப்புறமா அந்த ஊர் கிராமத்தில் இருக்கவங்க அவங்களோட கெட்டப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரேவதி சர்மா அவங்களோட கெட்டப் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே விட ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகவும் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஜமீன்தாஸ் இவங்களோட லுக்லலாம் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து படம் பார்க்கும் போது ரொம்பவே வந்து எவிடென்ட்டாக தெரியுது. படத்தில் ரைட்டிங் மூலியமாகவும் டயலாக்ஸ் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த செங்காடு கிராமத்தில் இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே அவங்க வீட்டு பெண் குழந்தைங்கள இந்த பிரிட்டிஷார்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களே வந்து கொண்டுடுறாங்க. அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த செங்காடு கிராமத்தில் இருக்க ஒரு நபருக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச விஷயம் வந்து தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறமா அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும், இனிமேல் நான் வந்து எங்கே வேணாலும் போயிட்டு வருவேன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும். அதுக்கடுத்துதான் வந்து இந்த ஜமீன்தாராக இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார்கிட்ட வந்து அடிமைப்பட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு கட்டத்தில் வந்து யோசிப்பார், இந்த மாதிரி சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா இனிமேல் வந்து இந்த மக்களை வந்து நம்ம வந்து அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்காங்க படத்தில். இந்த படத்தில் இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா சீன் ரோல்டன் அவர்களோட மியூசிக் அண்ட் பிஜிஎம். ஸோ பெரும்பாலான இடங்களில் வந்து இவரோட பிஜிஎம் வந்து அந்த சீனோட எசன்ஸ் வந்து இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது நம்மளை வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்க்குற மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. படத்தோட இன்ட்ரல் பிளாக்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 3 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி படத்தோட இன்ட்ரல் பிளாக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலோ இல்லைனா வந்து லேக் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து படத்தில் இல்லை. அண்ட் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி சர்மா அவர்கள் வந்து கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுறாங்க. இனிஷியலாக அவங்க வந்து லவ் பண்ண மாட்டாங்க.
அண்ட் சில காரணங்களுக்காக வந்து கௌதம் கார்த்திகை வந்து ரேவதி சர்மா லவ் பண்ணுறாங்க. ரேவதி சர்மா எதுக்காக கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ரீசனை வந்து ரொம்பவே வந்து கன்வின்சிங்காக தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் சொல்லப்போனால் இவங்களோட லவ்வுக்கும் இந்த படத்தோட கதைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குது. அடுத்ததாக வந்து புகழ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர கிடைச்ச விஷயம் வந்து அவருக்கு தெரிய வந்துருது. ஸோ அந்த இடத்துல ராபர்ட் வந்து என்ன பண்ணுறாருனா புகழோட நாக்கை வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. பட் யாருக்குமே புரியல அந்த இடத்துலலாம் வந்து புகழ் அவர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துச்சா எப்போ இவங்களுக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைச்ச விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்துடுது. அதுக்கடுத்ததாக ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கௌதம் கார்த்திக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கௌதம் கார்த்திக் வந்து சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பிரேக்கராக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பிரிட்டிஷருக்கு எதிராக வந்து திரும்புகிறாங்க. அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதுக்கப்புறமா அந்த ராபர்ட் என்ற அந்த பிரிட்டிஷர் வந்து கொல்ற விதத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இருக்க ஒரு மைனஸ் என்னென்னா சில இடங்களில் ஸ்க்ரீன் பிளே வந்து லேக் இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த இடங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னுமே வந்து செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே வந்து கிறிஸ்பாக இருந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் அவர்கள் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை ரொம்ப நீட்டாகவும் சட்டிலாகவும் கொடுத்துருக்காரு. அண்ட் ரேவதி சர்மா அவர்களும் வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டில் வளர்ற ஒரு பொண்ணு அப்படிங்கிறதால எந்த அளவுக்கு வந்து வெகிலியாக இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. புகழ் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு தரமான படமாகவே வந்திருக்கு. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்கிறது செல்வகுமார் அவர்கள். இவரோட ஒர்க் இந்த படத்தில் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த செங்காடு கிராமத்தை வந்து காட்சிப்படுத்தும் விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது சுதர்ஷன் அவர்கள். இவரோட ஒர்க்கும் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது சீன் ரோல்டன் அவர்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ஓவரால் கமெண்ட்ஸ் என்னென்னா நம்ம நிறைய இண்டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ண படங்கள் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. ஒரு எங்கேஜிங்கான மூவியாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்றது தான் என்னுடைய ஓவரால் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் August 16, 1947 படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு மூவி ரிவ்யூவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் வி4யூ மீடியா.